எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு அவிச்சு தாளிச்சிருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் வச்சு ஒரு கூட்டு வச்சுருக்கேங்க. அது எப்படி செய்வேன்னு பார்ப்போங்க. மரவள்ளி கிழங்கு அவிச்சு தாளிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு கிழங்கு, ஒரு கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு தேங்காயில் பாதி தேங்காய், 5 ஸ்பூன் தேங்காய், 3 வத்தல், தேவை உப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. கிழங்க தோலெல்லாம் எடுத்து கழுவி இதை மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். நம்ம இப்போ பாத்திரத்தில் மாற்றி அவிச்சிடலாங்க. கிழங்கு அவிச்சிருந்தேங்க. கிழங்கு முங்குத அளவு தண்ணி ஊற்றலாம். முங்குத அளவு தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு வேகட்டு, நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க. கிழங்கு ரொம்ப கொதிச்சு வெந்துட்டுருக்கு, ஒரு 15 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. உப்பு போட்டுடலாம். இப்போ தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து கிழங்கு வடித்து எடுத்துடலாம். கிழங்கு அவிச்சு எடுத்துட்டேன். நம்ம தாளிக்கணும். இந்த கிழங்கை இப்படியே வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிக்கலாங்க. கிழங்கு தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருந்தேன். வத்தல் இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. தேங்காவை போட்டுடலாங்க. தாளிச்சதையும் தாளிச்சு வச்சுக்கிறத ஊற்றிடலாம். கருவேப்பிலையும் வத்தலும் கடுகெல்லாம் நான் ஊற்றிட்டேன். மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கிழங்கை வந்து தொட்டுக்கிறதுக்கு காந்தாரி மிளகு சட்னி சூப்பராக இருக்கும். காந்தாரி மிளகு கிடைக்கல, அது கிடைக்கும்போது ஒரு நாள் அதை போடுதேன் அந்த சட்னியை. இப்போ இதுக்கு தொட்டுக்க கார சாரமாக வெங்காயம் வச்சு ஒரு சட்னி மாதிரி பண்ண போகிறேங்க. அதை பார்ப்போம். கிழங்குக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் பச்சை மிளகு போட்டு ஒரு சின்ன காரசாரமாக ஒரு டிஷ் பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையானது வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இதை போட்டிருந்தேன். அதை ஒரு பச்சை மிளகு பொடிப்பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருந்தேன். புளி வந்து கொஞ்சம் புளி, இவ்வளோ புளி வேணுங்க. கொஞ்சம்தான், கொஞ்சம் போல் புளி. ஒரு ஸ்பூன் வந்து வத்தல் தூள், உப்பு தேவைக்கு. இதை மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்ல ஒரு கரண்டி எடுத்து வச்சு இப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடணும். இது ரொம்ப நல்லா இருக்கும். கிழங்குக்கு பழைய கஞ்சிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மரவள்ளி கிழங்கு தாளித்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு தொட்டுக்கு அதை கூட்டும் பண்ணிட்டேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூட்டு வந்து இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகு போட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து பழைய கஞ்சிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராணிஸ் ஹோம்மேட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.